Hi friends, வெல்கம் to Cinema சித்த டெய்லி சினி நியூஸ் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நிறைய சினிமா நியூஸ் இருக்கு வாங்க ஒன்றோன்னா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்துல இருந்து என்ன பெற்ற அம்மாவே அப்படின்னு ஒரு வீடியோ சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ ருத்ரன் படத்துக்கு வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கிடச்சாலும் படம் போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நாளைக்கு இந்த வீடியோஸ் சாங் பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாத்தி செய்ய படத்தோட ஸ்னீக் பீக் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த படத்தோட கதையை பற்றின ஒரு ப்ரோமோ மாதிரி தான் இருக்குது ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு அனிமேஷன் வீடியோவில் ஒரு பேக்வர்ட் வாய்ஸில் அந்த பிக் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்களான் படத்துலேருந்து இன்னொரு போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க காலையில் ஒரு போஸ்டர் அப்புறமா ஒரு கிளிம்ஸு அப்படின்னு தார்மாராக விட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாமே வேற இருந்தது அப்படின்னு தான் சொன்னால் சியான் கலக்கியிருக்காரு பா ரஞ்சித் அவ்வளவு உழைப்பை போட்டிருக்காரு இந்த படத்துக்காக அதே மாதிரி ஜிவியோட பீஜியமும் பயங்கரமாக இருக்குது அப்படிதான் சொன்னோம் ஒரு பயங்கரமான படமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் நடித்துள்ள டக்கர் அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு டீசர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கண்டிப்பா அந்த யூத் ஆடியன்ஸை கவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர் இருக்குது சித்தார்த்தை எப்பயும் போல பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு டீசர்ல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யாவோட போர்ஷன் மார்க் ஆண்டனி படத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இட்ஸ் ரேப் ஃபார் எஸ் ஜே சூர்யா அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா மார்க் ஆண்டனியா அவர் தான் வந்து வில்லனா பண்றாரு தான் லீடா லீடாக பண்ணுறாரு ஸோ அவரோட போர்ஷன் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கடுத்து வந்து சித்தார்த் அவர்களோட நெக்ஸ்ட் படமான சித்தா அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சித்தாவில் வந்து டேரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அருண்குமார் இவர் ஆல்ரெடி பன்னியாரம் பத்மினியும் சேதுபதி அப்படின்னு ரெண்டு படங்கள் விஜய் சேதுபதி வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் அடுத்து பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் படத்துல இருந்து ஒரு போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சேன் விக்ரம் பர்த்டே ஸ்பெஷலா சோ யுத்த காண்டம் அப்படின்னு போட்டு சாப்டர் ஒன்னு போட்டு படம் இந்த வருடம் தான் ரிலீஸ் ஆக போது டேட் கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லணும் ஜிவிஎம் அவர் தான் டேரக்ட் பண்ணிருக்காருல ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு போஸ்டர் வந்து சித்தார்த்துக்கு பர்த்டே ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உள்ளது ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ சித்தார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த படத்தில் பண்ணுறாரு தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அந்த டீம்லேருந்தும் சித்தார்த்துக்காக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே சித்தார்த்துன்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா அந்த பாய்ஸ் படத்தில் பார்க்குற சித்தார்த் மரியா இருக்காரு எங்கா ஸோ அவருக்கும் நிறைய படங்கள் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா அப்டேட் அப்படின்னு தான் எண்ணூறு அதாவது எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற படத்தோட பயோபிக் முரளிதரன் முத்தையா முரளிதரன் அவரோட பயோபிக் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துலேருந்து ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது